ஸோ உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கேள்விகளை வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னு, மனக்குழப்பம் நீங்கன்னு சொல்லி கோபி கேட்டிருக்கீங்க. முதல்ல குழப்பம் யாருக்குன்னு கேள்வி கேளுங்க. குழப்பம் யாருக்கு வருதுன்னு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. குழப்பம் எவ்வளோ டீப்பாக இருக்குது, யாருக்கு அந்த குழப்பம் வருதுன்னு முதல்ல டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த குழப்பம் வருதான்னு பார்ப்போம். கோபி, நன்றி. ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ராவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் இப்போ 26-27 சேலம் கிளாஸ் இருக்கிறதுனால இப்போ தான் வந்து ரிட்டனே ஆயிருக்கேன். ஸோ வெகு நாள் கழித்து உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வேறு ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ட்ரிங்க் ஹேபிட் குவிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாரும் ஈஸியாக வந்து குவிட் பண்ணிடலாம்னு சொல்லலாம், பட் வந்து அவ்வளோ சீக்கிரம் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஆழமாக அந்த ஒவ்வொரு விஷயத்த குடிச்சு அதை ரொம்ப டீப்பாக என்ஜாய் பண்ணியிருக்கிறதுனால அந்த பதிவுகள் உங்களோட ஆழமான பதிவுகளில் பதிஞ்சிருக்கும். அப்போ விஷயம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆழமான பதிவுகள் வெதர் இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், சந்தோஷமாகவும் இருக்கலாம் துக்கமாகவும் இருக்கலாம், அது ஆழமாக போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பதிவை உங்களால் நீக்க முடியாது. அது அப்படின்னா ஒரே வழி என்னென்னா, எப்பெல்லாம் அந்த மாதிரியான எண்ணம் வருதோ, எப்பெல்லாம் அதை சாப்பிடணும்னு தோணுதோ, எப்பெல்லாம் வந்து அடுத்த கட்ட அதை கொண்டு போகணும்னு தோணுதோ, அப்போ அந்த தாட்ஸை நீங்கள் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக வாட்ச் பண்ணணும், ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆழமாக கவனிக்கிறீங்களோ, உங்கள் ஸ்மெல் பண்ணும்போது அந்த குடிக்கணுன்ற எண்ணம் வரலாம், இல்லை சிகரெட் அடிக்கும்போது அந்த ஸ்மெல் வரலாம், இல்லை வேற யாராவது குடிக்கிறத பார்க்கும்போது மூடி ஓப்பன் பண்ணும்போது, இல்லை வேற மாதிரியான அப்ரோச்சஸ் வேற எங்கேயாவது பார்த்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும் போது நீங்கள் விழிப்புணர்வு தன்மையில் ஆழமா அந்த தாட்ஸை கவனிக்கணும், செயல்படுத்தக்கூடாது. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வருதோ அதை ஆழமா கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பழக்கத்திலிருந்து மிக விரைவில் வெளிப்பட்டு விடலாம், வெளியே வந்து விடலாம். கர்மா கிளென்சிங் எப்படி ப்ரோ? அதுக்கு தான் பரம்பொருள் யோகம் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய பதிவுகள் பேரு தான் கர்மா. கர்மாவை கழிக்கணும்னா ஒரே வழிதான், தவம் பண்ணணும் இல்லைன்னா தானம் தர்மம் பண்ணணும். ஸோ அந்த வழியை நீங்க பின்பற்றும் போது உயர்ந்த கட்ட நிலையை தாராளமாக அடையலாம். இறப்பதற்கு பிறகு ஆன்மா மீண்டும் பிறப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? ஆன்மா வந்து அதுவாக தான் இருக்கு, அது உடலுக்குள் நுழைவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்றத மிக சரியான கேள்வியா இருக்க முடியும். அதாவது ஒரு சில ஆன்மாக்கள் உடனே அடுத்த பாடியில ஏறலாம், ஒரு சில ஆன்மாக்கள் பல வருடங்கள் ஆகலாம், உயர்ந்த நிலை ஆன்மாக்களுக்கு ஏகப்பட்ட வருடங்கள் ஆகலாம். ஏன்னா அதுக்கு தகுந்த ஒரு புண்ணியமான ஒரு நிறைய செயல்கள் செய்திருக்கக்கூடிய ஆத்மான்றதுனால அந்த புண்ணிய செயல்களை செய்த அந்த உடல் கிடைத்தால் மட்டும்தான் வந்து அது உள்ள போகும், நோய் வராமல் இருக்கும், அதனால பல உயிர்கள் நல்லா இருக்கும். ஸோ அது இவ்வளவுதான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியாது, உடனேவும் நடக்கலாம் லேட்டராகவும் நடக்கலாம். எதை பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்களே வருகிறது. அப்ப என்னன்னா அந்த மாதிரியான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு நீங்க வாழ்ந்திருப்பீங்க, இல்லை வாழ்ந்தவங்களோட பதிவுகள் நிறைய உங்களுக்குள்ள இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க கேட்கக்கூடிய, லிசன் பண்ணக்கூடிய, பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய ஐம்புலன்கள் வழியா எதுவும் நீங்க ரிசீவ் பண்ணாலும் மொத்தத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாவே பார்க்க அணுக ட்ரை பண்ணுங்க. இது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம், பட் நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழைய பதிவுகளுக்கு மேல புதிய பதிவுகள் நிறைய பாசிட்டிவா சேர்ந்துருச்சுன்னா இதை வந்து அதை டம்ப் பண்ணிடும். டம்ப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றாது.